ஹே ஹலோ வியூவர்ஸ், நான் ரேஹான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மேஸ்க் லேஞ்சின் தமிழ். என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்தா எனக்கு சுத்தமா உடம்பு முடியல. சீரியஸ்லி, ஐ எம் வெரி சிக். லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன் டு தி வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது, நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரீஸ் நம்ம சேனல்ல பண்ணணும்னு. இப்போ இந்த சீரீஸ்க்கு கரெக்டா ஒரு பேர் என்னன்னு நான் வைக்கவே இல்லை, பட் ஃபர்தர் வீடியோஸ்ல பேர் என்னன்னு சொல்றேன். ஆனா இது நம்ம ஒரு பிராண்ட் கம்பாரிசன் ஒரு பிராண்ட் என்னன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிராண்ட், நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்திருப்போம். ஒரு ஸ்ப்ரே அடிச்சுமே பொண்ணுங்களா பின்னாடி வருவாங்க. செட் வெட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, ஹேஜல்ஸ், பாடி ஸ்ப்ரேஸ், டியோடரன்ஸ், ரோல் ஆன், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ புதுசா அவங்க லைன்ல 30 ருபீஸ்க்கு ஒரு வேக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வேக்ஸ் வர்த்தா இல்லையான்னு பார்க்க போறதா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட்டா அந்த ப்ராடக்ட் என்னன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். என் கையில ஒரு பேட் இருக்கு, இதுல நான் என்னென்ன எழுதியிருக்கேன்றது சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறதை நம்ம எல்லாம் பார்க்க போறோம் அந்த ப்ராடக்ட் பத்தி. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங், செகண்ட் அந்த ப்ராடக்டோட அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஹேர்ல அப்ளை ஆகுதுன்னு பார்க்க போறோம். 3, கன்சிஸ்டன்சி, அது ரொம்ப லூஸா இருக்கா ஹார்டா இருக்கா அல்ல பார்க்க போறோம். வெயிட். நெக்ஸ்ட் ஸ்மெல், அப்புறம் அதோட ஹோல்ட், நம்ம முடியல எப்படி ஹோல்ட் ஆகுதுன்றது பார்க்க போறோம். எப்படி நல்லா ப்ராப்பரா ஸ்டைல் பண்ண முடியுதான்றத பார்க்க. இப்ப பேக்கேஜிங் நீங்க பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் ஒரு நீட்டா ஒரு ஸ்லீக்கா ஒரு சின்னதா இருக்குது. உங்களுக்கே தெரியும் என்னோட என்னோட பிராண்டுக்கு இருக்க என்ன கம்பாரிசன் பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். ஸோ பேக்கேஜிங் ஃப்ரண்ட்லேயே செட் வெட்டுன்னு போட்டிருக்கு, மேட் த வேக்ஸ் வேற போட்டிருக்கு. பிஹைண்ட் இன்கிரீடியன்ஸ் பத்தி நான் சொல்லவா வேணும். 30 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறான்னு தெரிஞ்சதுமே உங்களுக்கு ஃபிளாஷ் ஆயிருக்கணும். கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. 10 கிராம்ஸ் இருக்கு இந்த சின்ன ஒரு கண்டெய்னர்ல. ஆக்சுவலாக இந்த கண்டெய்னர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்லீக்கா நீட்டா ஒரு இப்படி ஹேண்ட் எப்படி நல்லா ஃபிட் ஆகுது, பாக்கெட்லயும் ஈஸியா ஃபிட் ஆயிரும் நினைக்கிறேன். இந்த பேக்கேஜிங் இஸ் ஆக்சுவலி வெரி குட். அப்படி ஆஸ் ஐ டோல்ட் யூ பீப்பிள், 30 ரூபா தான் இந்த சின்ன கண்டெய்னருக்கு. ஸோ அதான் பேக்கேஜிங் பத்தி. பேக்கேஜிங்க்கு என்னோட ரேட்டிங் வந்து நான் ஒரு 8 out of 10 கொடுப்பேன். ஸோ நம்பர் 2 போலாம், கன்சிஸ்டன்சி. பேக்கேஜிங் பார்த்தோம், கன்சிஸ்டன்சி என்னன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து சாலிடா இருக்கா இல்ல லிக்விடா இருக்கா இல்ல கையில எவ்வளவு ஈஸியா வருதுன்றதா கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ப்ராடக்ட் வெளியே என்ன போட்டுருக்குன்னா வேக்ஸின் போட்டிருக்கு. இப்போ நார்மலா ஒரு கேட்ஸ்பி வேக்ஸ் இல்ல MG5 வேக்ஸ் இல்லைன்னா என்னோட வேக்ஸ் அந்த ஹேர் கம்பெனி வேக்ஸ் எடுத்தா கூட கொஞ்சம் திக்னஸா இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சொன்ன மாதிரி வேக்ஸ் ஒரு சாலிட் எலிமெண்ட். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வெளியே வந்துருது. ஈஸியா வர்றது நல்லதுதான், பட் எனக்கு வந்து ஒரு வேக்ஸோட அந்த ஃபீல் கிடைக்கல இது கையில் எப்படி இருக்கும் போது. ஏன்னா ஒரு லிக்விட் ஃபீல் அதே மாதிரி ஒரு சாலிட் ஃபீல் ரெண்டுக்குமே நடுவில் பேலன்ஸ்டாக இருக்கு. எனக்கு பர்சனலாக என்னோட ஒப்பீனியன்ல வேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் சாலிடாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி கையில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு கன்சிஸ்டன்சி, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ரேட்டிங் எப்படி கொடுப்பேன்னு தெரியல, பட் தென் உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக 7.5 out of 10. கொஞ்சம் அந்த பேக்ஸ் மாதிரி இருந்தால் கூட இப்போ நம்ம கிவன் 9, ஆனால் இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால 7.5 out of 10. ஸோ தட்ஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஸ்மெல். இப்போ ஸ்மெல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஸ்மெல்ன்றது ஒரு ப்ராடக்ட்ல நீங்கள் கையில் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வருமே தவிர ஹேர்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வராது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல், அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் எனக்கு கிடைக்குது. நான் ரேட்டிங் ஒரு 10 on 10 கொடுப்பேன், பட் ஒரு ஆர்டிஃபிஷியலான சென்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் 10 on 10 ஃபார் ஸ்மெல். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஈஸியாக அப்ளை ஆயிருது. இப்போ நான் கையில் ஸ்கூப் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு செமி சாலிட் அந்த ஒரு செமி லிக்விட் அந்த ஃபார்மில் இருந்தால் கூட கையில் எடுத்து நம்ம இமல்சிஃபைலாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்கு, இமல்சிஃபை நல்லாவும் ஆகுது, ப்ராடக்ட் வந்து நல்லா அப்ளை ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி குட் இன் திஸ் ப்ராடக்ட். கமான், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்னால ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக தான் நடக்கும். அப்ளிகேஷனுக்கு 10 on 10 கொடுக்குறேன், ஏன்னா அப்ளிகேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டைலிங். இப்போ இந்த ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு டிரெக்ஷனில் நீங்கள் அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அதே டிரெக்ஷனில் அப்படி அப்ளை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால உங்களுக்கு எல்லா சைட்லையுமே ஸ்டைல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற ஸ்டைல் வேணால் அச்சீவ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஸ்டைல் அச்சீவ் பண்ணலாமே தவிர ஒரே அப்ளையில் நீங்கள் நிறைய ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஸ்டைலிங் இஸ் 6 out of 10. ஸோ அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஹோல்ட்.
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராடக்ட் ஹோல்டில் வந்து என்னோட இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எனக்கு அந்த ப்ராடக்டோட ஒரு ப்ராப்பர் ஹோல்ட் என் ஹேரில் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் நான் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த பவுன்சி ஃபீல் தான் இருக்குது ஹேரில், பவுன்ஸாக இருக்கணும் ஹேர். ஆனால் இதை நான் செட் பண்ண நான் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி இல்லைனா அது நோ யூஸ் ஆஃப் அப்ளை இந்த ப்ராடக்ட். என்னோட ஒரு பேசிக் ஒப்பீனியன் என்னன்னா இதோட ஹோல்ட் சரியில்லை, அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டிங்ஸ் வாங்குது, 3 out of 10 ஃபார் ஹோல்ட். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வீடியோ இருக்கிற ஒரு பார்ட், இந்த ப்ராடக்ட் பர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமான்றது. இப்போ எனக்குன்னு என்னோட ஹேர் எப்படி செட் பண்ணுன்ற ஒரு எய்ம் இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை நார்மலாக ஒரு பையனுக்கு அவன் ஹேர் எப்படி செட் பண்ணுன்ற எய்ம் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கமெண்ட் நான் என்னோட ஓன் ப்ராடக்ட் வச்சிருக்கேன், எப்போவுமே நான் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது ஒரு மென்டாலிட்டி ஆஃப் பீப்புள், நார்மலாக ஹியூமனோட மென்டாலிட்டி. இப்போ வேற ஒரு பையனாக இருந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் போயிடுவேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே சீப்பா இருக்கு 30 rupees. செகண்ட்லி இது ஈஸியா இருக்கு மேனேஜ் பண்றதுக்கு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் காலேஜ் போகும்போது நம்ம ஹேர் கட் லாங்கா இருந்தா பிடிப்பாங்கன்றதுக்கெல்லாம் இது நம்ம ஈஸியா அப்ளை பண்ணி கோம் பண்ணிட்டு போயிடலாம், அப்போ அது பார்க்க கொஞ்சம் கம்ப்ரஸ்டா கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட், ரொம்ப சீப்பாவும் போயிடும், நீங்க அதிகமா யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, 30 rupees தான். ஸோ ஃபைனலா வர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா திஸ் ப்ராடக்ட் இஸ் 100% வர்த். இந்த வீடியோக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணா பண்ணுங்கள், பட் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் மாஸ்குலைன் ஜெண்டர். திஸ் இஸ் மீ ரெஹான் சைனிங் ஆஃப் அண்ட் திஸ் இஸ் மாஸ்குலைன் ஜெண்டர்.